அவர்களின் கையாளாகத்தனத்தை மறைப்பதற்கு நேரு அவர்கள் மீது எல்லா விஷயங்களுக்கும் நேருவை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போ போய் எங்கள் பெட்ரோல் டீசல் விலை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நேரு தான் காரணம் என்று கூசாமல் சொல்வார்கள். இந்திய சுதந்திரத்துக்காக அவர் நேரு எவ்வளோ பணக்காரன்றதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கலாம். இல்லைனா நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா நேரு எவ்வளோ செல்வச் செழிப்புள்ள காஷ்மீர் பண்டிட் குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா ஒரு பெரிய அட்வொகேட். இல்லை, நான் சாவர்க்கரை போல் நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்கேன்னு நேரு சொல்லியிருந்தார்னா அவர் 11 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்க மாட்டார். என்னதான் பிரிவினைக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் ஒப்புக்கொண்டாலும் பிரிட்டிஷாருக்கு இந்தியாவையோ பாகிஸ்தானையோ அப்படியே விட்டுவிட்டு செல்வதற்கு மனமில்லை. ரெண்டு பேருக்கும், அம்பேத்கர் ஹிந்து ரைட் விங், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறார். ஒரு மனிதனின் உடலில் யானையின் தலையை இந்தியர்கள் பொருத்தியது தான் அவர்கள் செய்த முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி. நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீடுகளையே வந்து அரசாங்கத்துக்கு டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. பட் நேருவுக்குன்னு ஒரு மெமோரியல் மியூசியம் இருக்குது. நேருவுக்கு மட்டும் மியூசியம் இருக்கிறது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மோடி வந்து முன்னாள் பிரதமர் ஆன பிறகு மோடியோட கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதாக இருந்தால் அந்த கண்காட்சியில் ஒரு 2 அறைகள் முழுக்க பொய்களைத்தான் எழுதி வைக்க வேண்டும். அதுதான் இவர்களின் செய்த சாதனை. எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இன்று இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள். அண்டு 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தது முதல் அவர்களின் கையாளாகத்தனத்தை மறைப்பதற்கு நேரு அவர்கள் மீது எல்லா விஷயங்களுக்கும் நேருவை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போ போய் எங்கள் பெட்ரோல் டீசல் விலை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நேரு தான் காரணம் என்று கூசாமல் சொல்வார்கள். இந்திய பிரிவினை, அதாவது இவங்கெல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா நேரு இல்லைன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிந்திருக்காது என்பது தான் இவங்க பேசுவதோட க்ரக்ஸு. ஆனால் இவங்களோட உண்மையான கோபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரு மட்டும் இல்லை என்றால் இந்தியா அன்றே இந்து நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் 1925 தொடங்கப்பட்டு விட்டது, அப்போது ஜன்சங் இருந்தது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு, அதாவது அவங்களோட நினப்பு என்னென்னா, பாகிஸ்தான் பிரிஞ்சு போகுது, அவர் ஜின்னா இது முஸ்லீம் நாடுன்னு சொல்லிட்டாரு, நம்ம இந்துக்கள் தானே இங்கே மெஜாரிட்டியாக இருக்கோம், இது இந்து நாடுன்னு சொல்லுங்கன்றது தான் இவங்களோட டிமாண்டு. நேரு வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நேரு ஒரு அவரை போல ஒரு செக்யூலரிஸ்ட் விஷனரி, இதையெல்லாம் இவர்களையெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. நேரு வந்து அவருக்கு பிறவிலேயே இந்த செக்யூலரிசம் இதெல்லாம் வந்துவிடவில்லை. நேருவை போன்ற ஒரு படிப்பாளிகள், ஏராளமான புத்தகங்களின் ஆசிரியர் அவர், நேருவை போல படித்தவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்திய சுதந்திரத்துக்காக அவர் நேரு எவ்வளோ பணக்காரன்றதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கலாம். இல்லைனா நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா நேரு எவ்வளோ செல்வச் செழிப்புள்ள காஷ்மீர் பண்டிட் குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா ஒரு பெரிய அட்வொகேட்டு, நேரு வழக்கறிஞர், சத்தம் போடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அலகாபாத்லலாம் எவ்வளோ பெரிய வீடு இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்டு அவருக்கு வந்து அவர் நேரு நினைத்திருந்தால்தான் அழகாக வக்கீல் வேலை பார்த்துக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரராக அவர் இருந்திருக்கலாம். இன்றைக்கி பெரிய பெரிய, இங்கே நம்ம தமிழகத்தையும் எடுத்துக்கோங்க, இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க, இந்த அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள், முன்னாள் மந்திரிகள், சிறை வருது, ஊழல் குற்றச்சாட்டில் தான் சிறை வருதுன்னு தெரிஞ்சவனே ஆளுங்கட்சியில் போய் ஐக்கியமாவதை நாம் பார்த்து வருகிறோம். நேரு சாவர்க்கரை போல் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க வேணாம். இல்லை, நான் சாவர்க்கரை போல் நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்கேன்னு நேரு சொல்லியிருந்தார்னா அவர் 11 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்க மாட்டார். அந்த 11 ஆண்டுகள் சிறையில் இருந்ததை, சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் இருந்த நாட்களை அவர் நூல்கள் எழுத பயன்படுத்தி கொண்டார். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இது போல் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த நூல்களெல்லாம் எப்படி எழுதுகிறான்றால் அவரது மகளுக்கு கடிதமாக எழுதியிருக்கார், இந்திரா காந்தி அம்மையாருக்கு. அந்த நூல் தொடங்குறதே பார்த்திங்கன்னா லெட்டர் லெட்டராக தான் இருக்கும். அந்த சாப்டர்ஸ் மை டியர் பிரியதர்ஷினி அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். ஆரம்பித்து உலக வரலாறுகளை மகளுக்கு சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு அற்புதமான புத்தகங்களாக வந்திருக்குது. நேருவோட கரஸ்பாண்டன்சஸ்லாம் புத்தகங்களாக வந்திருக்குது. ஹீஸ் அ ஸ்டேட்ஸ்மேன், ஹீஸ் அ ஸ்காலர், எல்லாவற்றையும் விட மிக சிறந்த மனிதாபிமானி. நேரு என்றுமே ஏன் இந்தியா நேருவுக்கு கடமைப்பட்டிருக்கிறது, ஏன் நேரு நினைவு கூறத்தக்கவர், நேருவின் பங்களிப்பை ஏன் நாம் மறக்கவே கூடாது என்றால், நேரு இந்தியாவுக்கு அளித்த பங்களிப்பு, இன்று இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கெல்லாம் நேரு அன்று அமைத்த அடித்தளம் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நேருவோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஏன் நேருவை நாம் வணங்கத்தகுந்தவர் அப்படின்றதுக்கு வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் சொல்லிடுறேன். நேரு செக்யூலரிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். சில தெரியாத விஷயங்களை பற்றி பேசுவோம். 1927 சர்வதேச ஒடுக்கப்பட்டோருக்கான, ஒரு ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கான மாநாடு, காங்கிரஸ் ஆஃப் அப்ரஸ்டு நேஷனாலிட்டிஸ், தேசிய இனங்களின், ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களின் மாநாடு என்று ஒரு சர்வதேச மாநாடு நடைபெறுகிறது.
அந்த மாநாடு நடைபெறும் வரைக்கும் அந்த மாநாடு நடைபெறும் வரைக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய அளவில் சர்வதேச ஆதரவுன்றது கிடையாது. ஏதோ ஒரு பிரிட்டிஷ், ஏன்னா பெரும்பாலான நாடுகள் பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் தானே இருந்தது. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை நடத்தியவர்கள் அல்லவா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். அப்போ நேரு தான் போய் இந்தியாவில் ஏன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடக்குது எதுக்குன்றதெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் பேசும்போது தான் முதல் முதலாக சர்வதேச கவனம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மீது விழுகிறது என்று பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 1928 அன்றிருந்த நிலைப்பாடு, இங்கே காங்கிரஸ் கட்சி வந்து 1946 எடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் என்ற அந்த தீர்மானத்தில் தான், காங்கிரஸ் கட்சியின் தீர்மானத்தில் பூரண சுதந்திரம் என்ற வார்த்தை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது பிரிட்டிஷ்லேருந்து முழுமையான சுதந்திரம் எங்களுக்குன்ற அந்த ஒரு அப்ஜெக்டிவே அப்போ தான் வந்து உருவாக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஈவன் 1928 காந்தி, அதாவது இந்திய பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் ஒரு உரிமை பெற்ற ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு காந்தி அன்றைக்கு 1928 ஒப்புக்கொண்டார். அதாவது அதை என்ன சொல்கிறாங்கன்னா டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க, நாம் பிரிட்டிஷின் கீழ் ஒரு குடியாட்சி என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சலுகையை வழங்குவதற்கு பிரிட்டிஷார் தயாராக இருந்தார்கள். காந்தி அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் 1928 நேரு அவர்கள் காந்தியிடம் வாதிடுகிறார், பூரண சுவராஜ் முழுமையான சுதந்திரம் என்பதை தவிர வேறு நமது நோக்கம் இருக்கக்கூடாது, அதற்கு குறைவாக எந்த ஒரு சமரசத்தையும் நாம் ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். 13 டிசம்பர் 1946 நேரு அவர்கள்தான் அந்த பூரண சுதந்திரம் என்பதற்கான தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாட்டில் அறிமுகப்படுத்துகிறார். இதுக்கு பிறகு 1947 வந்துருச்சு. நாம் எல்லாருக்கும் நேரு அவர்களும் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த திரு மவுண்ட்பேட்டன் அவர்களும் எவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் என்பது தெரியும். மவுண்ட்பேட்டன் காலத்தில் தான் நாம் இந்தியா சுதந்திரம் பெறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் மவுண்ட்பேட்டன் காலத்தில் தான் ஆகிறது. என்னதான் பிரிவினைக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் ஒப்புக்கொண்டாலும் பிரிட்டிஷாருக்கு இந்தியாவையோ பாகிஸ்தானையோ அப்படியே விட்டுவிட்டு செல்வதற்கு மனமில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், டொமினியன் அந்தஸ்து தரேன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து காமன்வெல்த்தில் வந்து நீங்கள் பிரிட்டிஷின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும்னு சொன்னாங்க. இந்த பார்ட்டிஷன், அதாவது இந்த சுதந்திரம் தரும் சமயத்தில் நேரு வந்து ஒரு புதிய இது நேருன்ற மன்னிக்கணும் ஒரு மவுண்ட்பேட்டன் வந்து ஒரு புதிய ப்ரப்போசலை கொண்டு வந்து நேரு கிட்ட கொடுக்குறார். அதாவது என்னென்னா, நாங்கள் ப்ராவின்சஸாக மாகாணங்களாக இந்தியாவை பிரித்து விடுகிறோம். 4 ப்ராவின்ஸை வந்து ஒரு மவுண்ட்பேட்டன் அவர்கள் சஜஸ்ட் பண்ணுறாரு. பாம்பே, மெட்ராஸ், உத்தரப்பிரதேஷ் அண்டு பெங்கால். இந்தியாவை அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வசதிக்காக 4 தான் பிரித்து வச்சுருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா, இப்போ நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு தான் யூபி, வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஒரு தனி நாடு, பெங்கால் ப்ராவின்ஸ் ஒரு தனி நாடு, யூபி ப்ராவின்ஸ் ஒரு தனி நாடுன்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட்பேட்டன் ஒரு ப்ரொப்போசலை கொடுக்குறாரு. அது என்ன வசதின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 மாகாணங்களாக நம்ம பிரிஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க. இதில் 2 மாகாணங்கள் பிரிட்டிஷ் அரசோட கூட்டணி வச்சுருக்கோம். இந்த 2 நாடுகளும் அந்த நாடுகள் கூட சண்டை போகிற நிலைமை நாளைக்கு ஃபியூச்சரில் ஏற்படலாம். தனித்தனி நாடுகளாக நாம் ஆகியிருப்போம். நேரு இந்த தீர்மானங்களுக்கு, இந்த திட்டத்துக்கு காங்கிரஸ் ஒருபோதும் சம்மதிக்காது என்று தெள்ள தெளிவாக மவுண்ட்பேட்டன் அவர்களிடம் எடுத்துரைத்தார். அவர் நேரு அவ்வளோ கேட்டகாரிக்கலாம் சொல்கிறத பார்த்தோம்னா மவுண்ட்பேட்டன் ஜஸ்ட் ட்ராப் தட் ஐடியா. அதற்கு பிறகு இந்த அரசியலமைப்பு சாசனம் உருவாக்குவதில் நேரு அவர்களுக்கு அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. நாம் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியதில் பெரும்பங்கு இருக்கிறது என்று நாம் பேசியிருக்கிறோம். அவருக்கு தான் பெரும்பங்கு என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அம்பேத்கர் பற்றி ஏராளமாக நானும் பேசியிருக்கிறேன். அவர் இந்த கான்ஸ்டியூஷனில் அவரோட ரோலை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஆனால் நேரு அவர்கள் அந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூட்டர் அசம்பிளியோட தலைவராகவோ இல்லை அந்த அசம்பிளியில் வந்து கான்ஸ்டியூஷனை வடிவமைப்பதில் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாகவோ விளங்கும் ஒரு தலைவரை அம்பேத்கருக்கு பதிலாக நியமித்திருந்தால் என்ன ஆகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ வேறு யாரோ வந்து அன்னைக்கே வந்து ஆர்எஸ்எஸ் வலுவாக இருந்தது என்று நான் கூறியிருக்கேன். நேருவிடம் வந்து அழுத்தங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே ஒரு ஹிந்து, காஷ்மீரி பண்டிட்டு, இந்துக்களுக்கு ப்ராமினன்ஸ் கொடுத்து அது போல் நீங்கள் கான்ஸ்டியூஷனை வடிவமைக்கணும்னு சொல்லும்போது நேரு முடியாது, எனது சட்டத்துறை அமைச்சரான டாக்டர் அம்பேத்கர் தான் இந்த அரசியலமைப்பு சாசனத்தை வடிவமைப்பார் என்று முடிவெடுத்தது பண்டிட் நேரு அவர்கள். அண்டு இன்னைக்கு பிஜேபியினர் மற்றும் சங் பரிவார் நேரு மீது சுமத்தக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு எதுவென்று கேட்டீர்கள் என்றால், நேரு காஷ்மீர் விஷயத்தில் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் ஏற்படுவதற்கான காரணம் திரு நேரு அவர்கள் தான் என்று அவர் இந்த பிஜேபியினர் அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி வருகிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கணும். 1947 அல்லது 1948 தொடக்கத்தில் தான் பாகிஸ்தான்லேருந்து பத்தான்ஸ் வந்து காஷ்மீரை படையெடுக்கிறார்கள். அதுவரை காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது நாம் மறந்துடக்கூடாது. காஷ்மீர் அதுவரை தனிநாடு.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது காஷ்மீர் அல்லாத இந்தியாவாகத்தான் அது இருந்தது. காஷ்மீர் பின்னாளில் சேர்க்கப்பட்டது. அப்போது பத்தான்கள் படையெடுத்து வருகிறார்கள். பத்தான்கள் என்ற போர்வையில், உள்ளூர் மக்கள் என்ற போர்வையில் பாகிஸ்தானியர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியும் போது தான் காஷ்மீரின் மன்னர் நேருவின் உதவியை நாடுகிறார். அப்போது நேரு வைத்த நிபந்தனை, இங்கே வாங்க ஆனால் எங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் காஷ்மீர் மன்னர் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் நாங்கள் வர்றோம், இது வரைக்கும் நாங்கள் தனிநாடு, நாங்கள் இந்தியா கூட சேர்ந்து இருந்ததில்லை, நாங்கள் தனிநாடாக இருக்கோம். அப்போ எங்களோட மாநிலத்துக்கான பிரத்யேக தன்மையை அது நீங்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்ன்றதுனால தான் பின்னாளில் 370 என்ற அந்த பிரிவு அரசியலமைப்பு சாசனத்தில் நுழைக்கப்பட்டது. இன்றைக்கி எல்லோரும் 370 ரத்து பண்ணிட்டாங்கன்னு கேட்குறோம். இது இந்த 370 ரத்து செய்ததால் அமைதி வந்துருச்சான்றது இப்போ இந்த அடுத்த செக்மெண்ட்டில் நான் பேசுகிறேன். அன்னைக்கு இவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த மக்களுக்கு நேரு வாக்களித்தார், நீங்கள் ஒரு நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக எங்களோடு இணைகிறீர்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், அதனால் உங்களின் தனித்தன்மை பிரத்யேக தன்மை மாறாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று நேரு அன்று வாக்குறுதி அளித்தார். அதன் அடிப்படையில் உருவானது தான் அந்த 370 என்ற பிரிவு. இந்த 2019 அந்த 370 ரத்து செய்யப்படுவதற்கு முன்னால் இந்தியாவில் ஏற்றப்படும் சட்டம் என்றால் சட்டத்தோட தொடக்கம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு போடுவாங்க. அது ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு போடுறாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இதே சட்டத்தை திருப்பி தனியாக ஏற்ற வேண்டும் அந்த மாநிலத்துக்குன்னு. ஸோ அந்த மாநிலத்தில் நம்ம போய் இஷ்டத்துக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது, இது போல் சில கட்டுப்பாடுகள்லாம் வைத்திருந்தார்கள். அது எதுக்குன்னா, அந்த நாடு, அந்த காஷ்மீர் என்ற அந்த மாநிலம் பின்னாளில் தனியாக வந்து சேர்ந்ததன் காரணமாக நேரு அந்த வாக்குறுதி அளித்தார். பின்னாளில் அந்த காஷ்மீர்ன்றது ஒரு பெரிய டாபிக். பின்னாளில் வந்து நாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி அந்த மக்களை அந்நியப்படுத்தி அவர்களை இராணுவ ஆளுகையின் கீழ் நாம் இன்றைக்கி வைத்ததுனால் இன்றும் அந்த மாநிலம் கொதிநிலையில் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்று நேரு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஒரு ரோலை ப்ளே பண்ணி காஷ்மீரை நம்மோடு இந்தியாவோடு இணைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு காஷ்மீர் நமக்கு சொந்தம் இல்லை. துப்பாக்கியால் ஒரு மக்களையும் ஒரு பகுதியையும் பிடித்து துப்பாக்கி முனையில் இணைக்கிறது எளிது. ஆனால் நேரு இணைத்த போது அன்பால் அந்த மக்களை இணைத்தார். 90கள் வரை காஷ்மீரில் பெரிய தீவிரவாதங்கள்லாம் எதுவும் இல்லையே, பின்னாளில் தானே இதெல்லாம் வந்தது. அடுத்ததாக நேரு அவர்களுக்கு வந்து நேருவோட ஆளுகைக்கு வந்து நேருவோட ஆளுமை மற்றும் அவரது ஆட்சி நிர்வாகத்துக்கு நாம் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நேரு அவர்கள் கட்டமைத்த சோசியலிச பொருளாதாரம் அன்றைக்கி ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. மும்பையைச் சேர்ந்த இப்போ தானே மும்பை, அப்போது பாம்பேவை சேர்ந்த தொழிலதிபர்கள் இந்தியா தனியார் பொருளாதாரத்தை நோக்கி போக வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதிலேயே ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் முழுக்க சுதேசி பொருளாதாரத்துக்கு போகலான்ட்டு அவர்கள் சொல்கிறாங்க. அவங்களாம் இந்த காங்கிரஸ் மற்றும் காந்தியன் தாட்ஸ் உள்ள தொழிலதிபர்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கே வந்து அவர்கள் சில நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள் அல்லவா, பிரிட்டிஷாக வந்து சில நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பாள், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 91க்கு பிறகு தான் இன்றைக்கி இந்தியாவில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் கிளையை தொடங்கி தொழில் செய்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நிறைய இருக்கும். ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இங்கே வந்து நிறுவனம் தொடங்குவதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் இருந்தன. நேரு இது ரெண்டும் இல்லாமல் இந்த சோஷியலிசம் அண்ட் கேபிட்டலிசம்க்கு ஒரு பேலன்ஸை வந்து நேரு அவர்கள் உருவாக்கினார். நேரு காலத்தில் உருவாக்கிய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இன்று நவரத்னாக்களாக இந்தியாவின் சொத்துக்களாக உருவாக்கி இருக்கின்றன. பல்வேறு டேம்களை கட்டினார். அன்றைக்கி நேரு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று, யூஎஸ்எஸ்ஆரின் கம்யூனிஸ்ட் நாடான யூஎஸ்எஸ்ஆரின் உதவியை பெறுவது அல்லது அமெரிக்காவின் உதவியை பெறுவது. ரெண்டு நாடுகளுமே பெரிய நாடுகள், உதவி செய்ய தயாராக இருந்தன. ஆனால் அமெரிக்கா வைத்த நிபந்தனைகள் ஒரு கடுமையான நிபந்தனைகள் என்பதால் அமெரிக்கா கிட்ட போகிறத விட சோசியலிச நாடோடு நெருக்கமாக செல்வது நமக்கு உதவியாக இருக்கும் என்று நேரு முடிவெடுத்தார். என்னென்னா, அமெரிக்கா வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டை நாங்கள் தர்றோம், நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் தரோம், டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்க மாட்டோன்ட்டு யூஎஸ்ஏ சொல்கிறாங்க. சோவியத் ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட்டையும் தர்றோம் டெக்னாலஜியும் தர்றோன்னு சொல்லும்போது, இந்த டெக்னாலஜியை வாங்கி நாம் இதை வளர்த்தெடுப்பது தான் சிறப்பாக இருக்கும் என்று கருதி தான் நேரு அவர்கள் யூஎஸ்எஸ்ஆரோடு கரம் கோர்க்க முடிவெடுத்தார். அது பின்னாலே நமக்கு பெருமளவு உதவியது. அதற்கு அடுத்ததாக வந்து நேரு அறிமுகப்படுத்திய ஹிந்து கோடு பில். இன்றைக்கி இந்த ஹிந்து கோடு பில்லாம் இதுக்கு நமக்கு பழக்கமாகிட்டதுனால், அதற்கு முன்பு அந்த ஹிந்து கோடு பில் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. இந்தியாவில் அதற்கு முன்பு பாலிகாமி என்ற பலதார திருமண முறை புழக்கத்தில் இருந்தது. ஒரு ஆண் என்றால் எவ்வளோ கல்யாணம் ஆனாலும் பண்ணிக்கலாம், விமனுக்கு ப்ரொடெக்ஷன்றதே இல்லை. அப்போது நேரு தான் வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி இந்த பாலிகாமியை ஒழித்தார். அதற்கு பிறகு வந்து ஒரு சாதியை சேர்ந்தவர் இன்னொரு சாதியில் திருமணம் செய்தால் அந்த திருமணத்துக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடையாது. ஏன்னா அந்த இந்து திருமண முறை தானே முன்னாடி இருந்துச்சு. ஸோ சாதியை விட்டு சாதியை நீங்கள் திருமணம் பண்ணி அது திருமணமே கிடையாதுன்ட்டு இருந்துச்சு. அதை ஒழித்து இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் செல்லும் என்ற திருத்தம்
நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. பிறகு ஒரு குடும்பத்தில் மகன் மற்றும் மகளை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, இருவரும் சமம் என்றதெல்லாம் ஹிந்து கோட்பில்லில் ஏற்படுத்திய திருத்தங்கள் கொண்டு வந்தன. நேருகிட்ட குறைன்னு ஒன்று சொல்லணும்னா, அம்பேத்கர் இந்த ஹிந்து கோட்பில்லை இன்னும் வந்து அக்ரஸிவாக பண்ணணும், இன்னும் வந்து இந்த சாதிய முறையை ஒழிக்கக்கூடிய பல்வேறு திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் முயற்சி செய்கிறார். அந்த இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹிந்து ரைட்விங் ஆர்எஸ்எஸ்ஐ குரூப் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் பார்ப்பன சக்திகள் இந்த எந்த திருத்தத்தையும் இந்து கோடு பில்லை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேரு இவர்கள் ரெண்டு பேருக்கும், அம்பேத்கர் ஹிந்து ரைட்விங் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறார். அதாவது சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை செய்ய முடியாதுன்றார். இதில் அம்பேத்கர் அவர்கள் மனம் வருத்தித்தான். அம்பேத்கர் அவர்கள் அந்த தனது சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். இங்கிலாந்திலிருந்து நேரு அவர்கள் கப்பல் மார்க்கமாக இந்தியாவுக்கு திரும்பி 1939 திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவரோடு இந்த கப்பலில் பயணித்தவர் ஹோமி பாபா என்ற அணு விஞ்ஞானி. 1939 ஹோமி பாபாவுக்கும் நேரு அவர்களுக்கும் தொடங்கிய அந்த நட்பு என்பது நேருவின் இறுதி காலம் வரை தொடர்ந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நேரு அவர்கள் அணு ஆராய்ச்சி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து இந்தியன் அட்டாமிக் ஆக்டை வந்து நேரு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் மட்டும் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் செயல்படுகிறதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அட்டாமிக் ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அந்த இந்தியாவின் அந்த அணுசக்தி கொள்கை மற்றும் அணுசக்தி திட்டங்களுக்கு ஹோமி பாபா அவர்களையே பொறுப்பாக நியமிக்கிறார். இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3-4 அணு ஆயுத சோதனைகளை நடத்திவிட்டோம். நியூக்ளியர் எனர்ஜிலாம் வந்து இன்றைக்கி நம்ம கூடங்குளத்தில் சில அணு உலைகள் இருக்கின்றன. அது அந்த அணு உலைகளின் நன்மை தீமைகள் குறித்து தனியாக பிரத்யேகமாக நம்ம பேசலாம். பட் சயின்டிஃபிக்கில் அட்வான்ஸ் ஆகிறதுக்கான நேருவோட அந்த சயின்டிஃபிக் டெம்பரை வந்து நம்ம பார்க்கணும். உங்களுக்கு நேரு என்ன அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்பலாம். நேரு அவர்கள் இந்த மாதிரி இந்தியாவின் விஞ்ஞான கொள்கையை வகுத்ததில், இந்தியாவின் அணு ஆயுத கொள்கையை வகுத்ததில் நேரு அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கி நேரு என்ன வந்து இந்தியாவுக்கு செஞ்சிட்டாருன்னு பலர் வந்து விமர்சனம் செய்கிறார்கள். நேரு இந்தியாவை பின்னோக்கி, வரலாற்றில் பின்னோக்கி இழுத்து செல்லவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடித்து விட்டார்கள். எப்படின்னு கேட்டால், அதுக்கு ஆதாரமாக ஒரு மனிதனின் உடலில் யானையின் தலையை இந்தியர்கள் பொருத்தியது தான் அவர்கள் செய்த முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு விநாயகரோட சிலையை வந்து உதாரணமாக காட்டும் வேலையை நேரு அவர்கள் செய்யவில்லை. மாட்டின் சிறுநீரை வந்து உங்களுக்கு புற்றுநோயை குணப்படுத்தும், கொரோனாவுக்கு அது நிவாரணம் தரும் என்றெல்லாம் அவர்கள் நேரு அவர்கள் அதை முன்னெடுக்கவில்லை. சயின்ஸ் அதாவது விஞ்ஞானத்திற்கு புறம்பானது எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதில் நேரு அவர்கள் தீர்மானமாக இருந்தார். அதன் காரணமாகத்தான் இந்தியாவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் போன்ற கல்வி நிலையங்களை உருவாக்கினார். அந்த கல்வி நிலையங்களை உருவாக்கி இதில் சமஸ்கிருதம் படிங்கன்னு நேரு அறிவுறுத்தவில்லை, விஞ்ஞானம் படியுங்கள் என்று சொன்னார். அதன் காரணமாகத்தான் இன்று வந்து நாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து இருக்கிறோம் என்றால் அதை நாம் மறுக்க முடியாது. ஒருவேளை 1947 இந்தியா இந்து நாடாக உருவாகியிருந்தால் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போனா, இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள் இருக்காது, பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்காது. அதற்கு பதிலாக மாடு ஷெட்டு கட்டி கோமியத்தின் மூலமாக நோய்களை குணப்படுத்தலாம் என்று நம்பி நாம் பாட்டில் கோமியத்தை அடைத்து அதை மருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூட கூடும். இந்த வளர்ச்சி பாதையில் நேரு அவர்களின் இந்த பங்கு என்னன்றதெல்லாம் நான் விரிவாக சொன்னேன். நான் சொன்னது ஒரு பெரும் துளியின் சிறு பகுதி தான். நேரு அவர்களுடைய இந்தியன் கான்ட்ரிபியூஷன் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த நேருவின் பெயரையே வரலாற்றிலிருந்து, இந்திய வரலாற்றிலிருந்து அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைய ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். டெல்லியில் தீன்மூர்த்தி பவன் நினைக்கிறேன், இந்த பெயர் ஐ எம் நாட் சர்டன். திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கென்று ஒரு நினைவு மியூசியம், நினைவு கண்காட்சியகம் டெல்லியில் செயல்பட்டு வருகிறது. அது என்னென்னா, அது அந்த நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீடுகளையே வந்து அரசாங்கத்துக்கு டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. பட் நேருவுக்குன்னு ஒரு மெமோரியல் மியூசியம் இருக்குது. அந்த நேரு எழுதிய கடிதங்கள், புகைப்படங்கள், நேரு அணிந்த உடைகள் இதெல்லாம் வந்து அந்த கண்காட்சியில் இருக்கும். நேருவுக்கு மட்டும் மியூசியம் இருக்கிறது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது என்ன, நேருக்கு இப்போ அந்த மியூசியத்தை எடுத்தால் எல்லோரும் விமர்சனம் பண்ணுவாங்கள்ல, இருக்கிற மியூசியத்தை ஏன் எடுக்கிறீங்க, உடனே அதை மாற்றி அனைத்து முன்னாள் பிரதமர்களுக்குமான ஒரு அருங்காட்சியகம் என்று அதை மாற்றுகிறார்கள். இங்கே எல்லாத்துக்கும் வைங்க, வேண்டான்னு சொல்லலை. இந்த குல்சாரிலால் நந்தான்னு சொல்லிட்டு பிரதமர்கள் இருந்தால் இடைக்கால பிரதமராக 2-3 முறை அவர் இருந்திருக்கிறார், அவர் இருந்திருக்கிறார். ஈவன் வாஜ்பாயோட கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு 5 வருடங்கள் செய்திருக்கிறார். நீங்கள் மோடி அவர்களோட, மோடி வந்து முன்னாள் பிரதமர் ஆன பிறகு மோடியோட கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதாக இருந்தால் அந்த கண்காட்சியில் ஒரு 2 அறைகள் முழுக்க பொய்களைத்தான் எழுதி வைக்க வேண்டும். அதுதான் இவர்களின் செய்த சாதனை. எதுக்கு இதை நான் குறிப்பிடுறேன்னா, இந்த நேருவோட பெயரால்
ஒரு அருங்காட்சியகம் இருப்பதை கூட இவர்களுக்கு இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரு இன்று எந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக உறுதியாக நின்ற நேருவின் வாரிசுகள் இன்றும் அரசியலில் இருக்கிறார்களே என்பதுதான் இந்த பிஜேபியினரின் இன்றைய காங்கிரஸ் கட்சியினர் மீதான கோபத்துக்கு காரணமாக இருக்கிறது. நேருவை பற்றி பெரிதாக தெரியாதவர்கள் நேருவின் புத்தகங்கள் பல இணையத்திலேயே இலவசமாக கிடைக்கின்றன, இல்லைனா வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஜவஹர்லால் நேரு, லெட்டர்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு என்று பல்வேறு புத்தகங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதை படித்தீங்கன்னா நேருவோட ஸ்காலர்ஷிப் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்டு படித்து நேரு பற்றி நாங்கள் கொஞ்சம் படிக்க தொடங்கிட்டீங்கனாலே நேரு எப்படிப்பட்டவன்றது தெரியும். இது இதை பார்க்கும் நேயர்கள் நேருவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், கூடுதலாக படிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி நேயர்களே.